நண்பர்களே, இப்ப நம்ம வந்திருக்கிற இடம் பார்த்தீங்கன்னா லும்பினி, அதாவது புத்தர் பிறந்த ஸ்தலம். இந்த குளம் பார்த்தீங்கன்னா புத்தருடைய தாயார் மாயாதேவி இந்த குளத்தில் நீராடினதாகவும் புத்தர் பிறந்த உடனே இதில் குளிப்பாட்டினதாகவும் சொல்கிறாங்க. இந்த இடத்தோட பேர் வந்து பார்த்திங்கன்னா மாயாதேவி கோவில் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது புத்தருடைய தாயா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்த நிர்மாணிச்சிருக்காங்க. இங்கே ஒரு ஜோதி ஒன்று இருக்குது, ஒரு ஜோதி ஒன்று எரிஞ்சிக்கிட்டே இருக்குது. புத்த மதத்தை தோற்றுவித்த புத்தர் இந்த இடத்துல தான் பிறந்ததாக சொல்கிறாங்க. இங்கே ஒரு தங்க சிலை மாதிரி ஒன்று வச்சுருக்காங்க, புத்தர் குழந்த ரூபத்தில் இருக்கார். இது புத்தர் உடைய சிலை, குழந்த சிலை, மக்களுக்கு போதனை பண்ணுற மாதிரி அமைச்சிருக்காங்க. அப்புறம் இங்கேருந்து ஒரு 6 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் நடந்து போனால் தான் அவர் பிறந்த இடத்த பார்க்க போகிறோம். ரொம்ப அழகாக மெயின்டைன் பண்ணுறாங்க, ரொம்ப சுத்தமாக இருக்குது. ஏரியாவை பார்த்தீங்கன்னா சுற்றி அகழி அதுக்கு நடுப்புற புத்தர் பிறந்த இடத்த பாதுகாப்பாக வச்சுருக்காங்க. இந்த புத்தர் கோயிலை சுற்றி அழகான ஒரு அகழி பண்ணியிருக்காங்க, எல்லாம் செங்கல் கல்லை வச்சு பள்ளம் பண்ணி தண்ணி தேக்கி வச்சுருக்காங்க. இங்கேருந்து ஒரு 6 கிலோமீட்டர் போனால் அந்த கோவிலை பார்க்கலாம். உள்ள ஃபோட்டோ ஃபோன்ஸ் எல்லாம் எடுக்கிறதுக்கு அலோவ் பண்ணுறாங்களா இல்லைன்னு தெரியல. இதுதான் புத்தர் பிறந்த இடம், பார்க்க போகிறதுக்கு முன்னாடி இருக்கிற நுழைவாயில். இது இவருங்க கோட்டை மாதிரி இருக்கு பாருங்க. இதுதான் வந்து இந்த கோட்டைக்குள்ளே தான் சாதாரணமாக இருந்த இடம் தான், அவர் பிறந்த இடம்ன்றதுனால கோட்டை மாதிரி கட்டியிருக்காங்க. அதுக்குள்ளே தான் வந்து அந்த இடத்துல தான் வந்து புத்தர் வந்து பிறந்ததாக சொல்கிறாங்க. அரண்மனையை விட்டுட்டு இந்த இடத்துல ஏன் பிறந்தாருன்னா, இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா புத்தருடைய தாயார் பிரசவத்தில் இருக்கும்போது இந்த வழியாக வேறு ஒரு வேலை விஷயமா போகிறாங்க. அப்போ போகும்போது பிரசவ வலி ஏற்பட்டு இந்த இடத்துலையே புத்தர் பிறந்ததாக சொல்கிறாங்க. அதனால தான் வந்து இந்த இடத்துல அதுக்கு நினைவு இடமா